கூட்டணி நமக்கு வேணும்னு திரு கே அழகிரி தான் சொல்லணும் திருநாவுக்கரசரா சொல்ல போறாரு அங்க வந்து நாளைக்கு வந்து ரஜினி வேணும் திமுக இல்ல இல்ல சோனியா காந்தி கிட்டயும் ராகுல் காந்தி கிட்டயும் நாளைக்கு வந்து ரஜினி வேணும்னு ஏ கே சொல்லி ராஜி சொல்லி பண்ணிட்டீங்கன்னா திருநாகரசையும் மலேசியா பாண்டியனும் தலைவராக வச்சுட்டு இவரை தலைவர் பதவியை தூக்கிடுவாங்க எத்தனை இடத்துல காங்கிரஸ் தூக்கியிருக்காங்க ரஜினிக்கு பதில் கொடுக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி ரஜினி விஷயத்துல லாபம் தான் நினைக்கிறாரு ரஜினி பேசுறதுக்கு எல்லாம் பதிலே சொல்லாத திரு ஸ்டாலின் அவரை பார்த்து பயப்படுறாரு நிச்சயமா லாபம் தான் நிச்சயமா எடப்பாடிக்கு லாபம் தான் நான் இன்னைக்கு சொல்லல ரஜினி கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே நான் பதிவு பண்ணிருக்கேன் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் சொல்ற குற்றச்சாட்டு வந்து நான் ஏற்றுக்கொள்ள தயங்குறது யார் சார் தடுக்கிறது யார் சார் ஸ்டாலின் தயங்குறாரு அவர் அரசியலுக்கு தான் அந்த புள்ளிய நான் விவாதம் முழுக்க அந்த வார்த்தையை அவர் ஏதாவது ஆதரவு கொடுப்பாரா கேள்வி யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாரு நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எண்டர் பாணியில தான் வருவாரு ஆறு மாசம் முன்னா தான் வருவாரேன்னு சொல்லியிருக்கேன்ல எண்டர் பாணி எல்லாருக்கும் நினைவபுடிச்சிரணும் அன்னைக்கு வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் இருந்தது போட்டி ஆள் இல்ல அதுக்கு रजணிக்கு போட்கியா எல்லா பக்கமும் நாலு முனை கத்திகளும் இருக்கு நடுவுல रजணி வரப் போறாரு ஜெயிக்கப் போறாரு முதல்வராகப் போறாருன்ற மாதிரி தான் நீங்க சொல்லுவீங்க நான் அப்படிதான் அது மக்கள் முடிவு பண்ணுறதாங்க நான் சொன்னேன் என்னங்க நீங்க மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கிற போது கூட அவர் பூணல் அடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வர ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது கடந்த ரெண்டரை வருடங்களாக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் மொத்தமாகவே முடங்கி போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளாட்சி தேர்தல் எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுமே ரொம்ப ஆர்வமாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது தேர்தல் முடிந்த உடனே அதாவது தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு ஓ பி எஸ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார் பதினஞ்சு நாள்ல டேட் வந்துடும் அப்படின்னு ஆனா இன்ன வரையில வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த முகாந்திரமே தெரியல நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்வியை மட்டுமே எழுப்பி இருக்கிறது நேற்றைக்கு வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பிரதான கட்சிகள் இவங்க அவங்க மேல பழிய சொல்ல அவங்க இவங்க மேல பழிய சொல்ல மாத்தி மாத்தி பரஸ்பரமா வந்து மாத்தி பழிய சொல்லிட்டு இருக்காங்க உண்மையில் உள்ளாட்சி தேர்தலை தடுப்பது திமுகவா அதிமுகவா என்ற ரீதியில் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் சார் வணக்கம் மாதேஷ் சார் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்காது சார் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளுமே பரஸ்பரமா இவங்க தான் அவங்க இவங்க மேல குற்றச்சாட்டு திமுக அதிமுக மேல குற்றச்சாட்டு அதிமுக திமுக மேல குற்றச்சாட்டுன்னு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையில் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் தடுப்பது ஆளுங்கட்சியா இல்லை எதிர்கட்சியா முதல்ல ஜெயலலிதா வெற்றி பெற்று வந்ததும் ஜெயலலிதாவுக்கே டைரக்ட் எலெக்ஷன் நடத்தினா சென்னை கார்ப்பரேஷன் திருச்சி கார்ப்பரேஷன் தூத்துக்குடி வெள்ளூர் இந்த மாதிரிப்பட்ட கார்ப்பரேஷன் எல்லாம் அவங்க தோற்று போவாங்கிறதுல இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்க அச்சத்தில் தான் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனை தடுத்தது வந்து திமுக திமுக என்ன நினச்சின்னா ஜெயித்து வந்திருக்காங்க ஒரு பிரசன்லாம் ஜெயித்திருக்காங்க இந்த வெற்றி இந்த வெற்றி வீச்சோடு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு சாதகமாக இருக்காது கொஞ்சம் வந்து நாள் கடந்து போனான்னா இந்த வெற்றியோட இது அடிபட்டு போகும் ஜெயிலாவுக்கு மீண்டும் கொஞ்சம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும் அப்போ அது நமக்கு சாதகமாக இருக்கும்னு திமுக வந்து தடுக்க தள்ளிப்பட முயற்சி பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆள் இறந்து போனாங்க ஜெயிலாக இறந்து போனதும் அண்ணாதிமுகங்களுக்கு என்ன செய்ய யார் தலைமை என்னென்னு ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலை அஇஅதிமுக அதை தள்ளிப்படக்கூடிய வேலையை அதிமுக திமுக தடுத்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக தடுத்தது தரலாமல் சொல்லலாம் அப்புறம் ஆர்கே நகரில் தினகரன் வெற்றி பெற்றாச்சு அப்போ தினகரன் வெற்றி பெற்றது வந்து அதுப்புறம் திரும்ப என்ன செய்யுங்கிறதுல ஒரு குழப்பம் அப்பவும் அதிமுக தள்ளி போட்டுச்சு அப்புறம் முதல் சந்திக்க எலெக்ஷனே ஒரு மோடியை பிரதமர்னு சொல்லி பாஜக பாமகவோடலாம் சேர்ந்து ஒரு பெரிய அணியாக சேர்ந்து தினகரனையும் வீழ்த்திடுவோம் அண்ணா தி திமுகவை எதிர்கொள்வோன்னு பண்ணும்போது அப்பவும் வந்து தினகரனை அவங்க கண்டெய்ன் பண்ணிட்டாங்க தினகரனையும் சசிகலாவையும் குறிச்சு தினகரனையும் சசிகலாவையும் ஏன்னா எடப்பாடி வந்து சசிகலா படத்தை போட்டு ஓட்டு கேட்கலன்னு நிறைய பேர் இந்த உண்மை கூட தெரியாமல் பேசி எடுத்துர்றாங்க தினகரன் தான் சசிகலா படத்தை போட்டு ஓட்டு கேட்டார் எட தினகரனையும் சசிகலாவையும் அஞ்சரை பர்சண்ட்டுக்குள்ளே எடப்பாடி வந்து பாராளுமன்ற தேர்தலில் கண்டெயின் பண்ணிட்டார் ஆனால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியல அதனால மீண்டும் யோசித்தார் அதற்கு பிறகு இது வெள்ளூரில் ஒரு பர்சென்ட்டில் தோத்தார் ரெண்டு இடைத்தேர்தலை வெற்றி பெற்றார் இப்போ வந்து கிளியர் கட்டாக வந்து ஸ்டாலினை எதிர்கொள்ளிடலாங்கிற நம்பிக்கை எடப்பாடிக்கு வந்துட்டு அது இல்லை டைரக்ட் எலெக்ஷன் நடத்தாமல் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் அல்வா கொடுத்துக்கிட்டு இன்டைரக்ட் எலெக்ஷனை கண்ட இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு வந்து சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து நிச்சயமா வந்து கூட்டணி பாஜக பாமகவுக்கு பயந்துதான் மறைமுக தேர்தலே எடப்பாடி அவர்கள் கொண்டு வரது நிச்சயமா அல்லது வந்து அவங்க கார்ப்பரேஷனா கேட்டு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க பாஜகவுக்கு கார்பரேஷன் கொடுத்தா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு போடவே மாட்டான் சரி அங்க பாமக கொடுத்தா ஜாதிகள்ல பிரச்சனை வரும் அப்போ இவங்க பாஜக கூட்டணி இருந்தாலே டைரக்ட் எலக்ஷன்ல ஒவ்வொரு மாநகராட்சியில இருக்கக்கூடிய இருபது கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து மக்களவை தேர்தலில் எதிராக போன மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் தான் போவாங்க இப்போ வந்து டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்து இன்டெரெக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டோம்னா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இடத்துல நம்மளே கிறிஸ்டின் முஸ்லீம் கேண்டிடேட்டா போட்டலாம் வாடல வாங்கிட்டு அதுக்கப்புறம் பதிவு கொடுக்குற மாதிரியா அப்படி இருக்குமா அது மறைமுக தேர்தல்ன்றது எப்படி அது அதாவது கவுன்சிலர் ஜெய்த்துட்டு கவுன்சிலரில் ஒருத்தர் வந்து மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார் சரி அப்போ வந்து ஆளுங்கட்சி கூட அதில் ஸ்வீட்சியாக வந்து விலைக்கு வாங்கிக்கலாம் பல அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு இருக்குது சரி அதனால இன்டைரக்ட் எலெக்ஷனை வந்து மந்திரிகள் சொல்லி அவங்க கொண்டு வந்துட்டாங்க காரணம் டைரக்ட் எலெக்ஷன்னா சென்னை கார்பரேஷனில் அன்னாதிமுகவே இல்லை பதினெட்டு பர்சன்ட் வட சென்னையில் தேமுதிகா பதினெட்டு பர்சன்ட் மத்திய சென்னையில் இது பாமக

அண்ணா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நீலகிரிலேயும் இருக்குது இந்த அஞ்சு இடத்துலையுமே வந்து இந்த அஞ்சு மக்களவை தொகுதிக்குள்ளே திமுக ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப மோசம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டைரக்ட் எலெக்ஷன் போனால் மெட்ராஸ் கார்பரேஷனில் மிக மோசமாக அதிமுக ஒரு சரிவை சந்திக்கும் அப்போ இன்டேரக்ட் எலெக்ஷன் போகும்போது ரொம்ப சாதமான இடம் இப்போ கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்டான எடப்பாடி பழனிசாமி அது க்ரௌண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் கீழ் கிளை செயலாளர் இருந்து வளர்ந்து வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா உள்ளாட்சி தேர்தலில் எண்பது சதவீத வார்டுகளில் வந்து சின்னத்தோடு அண்ணா திமுக நிறுத்த வச்சிடலாம் இப்போ தமாகா தேமுதிகா போன்றவங்கெல்லாம் வந்தால் வாங்க வரலன்னா போங்க அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த இதுகளை முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணும்போது அவங்க அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய வார்டு தான் உங்களுக்கு வந்து செலவு பண்ண காசு இல்லாதவங்கலாம் ஏங்க டிக்கெட் கேட்குறீங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளில் நிறைய பேருக்கு வந்து இப்போது ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு நாலு எம்பி தொகுதிக்கு தேவையான சீட்டு தான் கிடைக்கும் பாஜகவில்லாம் ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க கூட்டணியில் இருந்தாங்கன்னா அப்போ இப்படி ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அண்ணா திமுக ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும் இதில் செலவு முறிஞ்சு முறிஞ்சிட்டு போனாங்கன்னா எயிட்டி நைன்டி பர்சென்ட்டாக கூட அவங்க ஃபைட் பண்ணிட்டு போவாங்க அப்போது அண்ணா திமுக வந்து ஒரு கட்சி அமைப்பு ரீதியான கட்சி ரெட்டல சின்ன வந்து எல்லா வார்டுகள்லையும் நிற்கும் அப்போ கட்சிக்கு என்ன பலமோ அதை வந்து அவங்க காட்டிடலான்னு நினைக்கிறாங்க ஆக இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுக்கறது இன்டெர் டெலிஷன் கொண்டு வர்றது எல்லாமே வந்து கூட்டணியை பொறுத்தவரையில் நாளைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் சிலவங்க வந்து ரஜினிகாந்தை நோக்கியெல்லாம் சில வார்த்தைகளை விடும்போது இவங்களை பெரிய ஆள் ஆக்கி விடாண்டாம் இவங்க இப்பவே இவங்களை வச்சு நச்சுருவோம் அப்படிங்கிற இதில் வந்து எடப்பாடி வந்து அரசியல் ரீதியாக ரொம்ப துல்லியமாக நிறுத்துறாரு ஸ்டாலினுக்கு என்ன என்ன பிரச்சனைனா முறைப்படுத்தி தான் சொல்றாரு முறைப்படுத்த தான் போறாரு அவருக்கு என்ன பிரச்சனைனா மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் அதர்ஸ் தான் தமிழகம் இருக்கு இதைத்தான் நான் சொல்றேன் இதை சொல்லக்கூடிய என்ன பை திமுக செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுக்கே இதை சொல்லதுக்கு கண்டுபிடிச்சி சொல்லதுக்கு தெரியாது அந்த செய்தி தொடர்பாளர்களுக்கு நான் ஒருத்தன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்த ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு ஸ்டாலின் ஒற்றை தலைமை அண்ணா திமுக இரட்டை தலைமை பதினெட்டு பர்சன்ட் எடுத்திருக்குது மற்றபடி சீமான் நாள் கமல்ஹாசன் நாள் தினகரன் அஞ்சரை இப்படி தான் இருக்குது இந்த ரெட்டை தலைமைக்குள்ளே வந்து அன்புமணி எடுத்த அஞ்சரை கூட்டணியாக தனிச்சா இருக்கிற டைமில் தமிழக அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் தான் இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இது உண்மை உண்மையை நான் மறைச்சு சொல்லி என்ன ஆக போகுது திமுக செய்தி தொடர்பாளர்களுக்கு எப்படியாவது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஜாலரை அடிச்சு ஏதாவது எம்பி எம்எல்ஏ டிக்கெட் வாங்கினு தான் நினைப்பாங்களே இந்த மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியவங்களாம் ரொம்ப அபூர்வமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ ஏன் வந்து திமுக ரெடியாக இருக்காங்களா தயாராக இருக்காங்களா இல்லை அவங்களும் தாமதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா திமுக இப்போ பெரிய சிக்கலில் எடப்பாடி திமுக உருவாக்கி விட்டுறாரு என்ன சிக்கல் அவர் வந்து உள்ளா மக்களவை தேர்தலில் திமுக மேலே போன மாதிரி தமிழக உள்ள ஒரு தேர்தலில் வந்து இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு அண்ணா திமுக மேலே கொண்டு வந்துடலாம் அதிமுக ஃபர்ஸ்ட் பார்ட்டின்னு கொண்டு வந்துடலாம்னு அவர் வியூக அமைக்கிறாரு திமுகவுக்கு என்ன சிக்கலன்னா உள்ளாட்சி தேர்தலில் அதுவும் இன்டைரக்ட் எலெக்ஷனில் ஓட் ட்ரான்ஸ்பிலிட்டி இருக்காது பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வரணும்னு போகும் சட்டமன்ற தேர்தல்னா கருணாநிதி சீப் மினிஸ்டர் ஆனால் ஜெயலலிதா சீப் மினிஸ்டர் வரணும்னு ஒரு ஓட் ட்ரான்ஸ்பிலிட்டி இருக்கும் இது வந்து லோக்கலில் யார் பெரிய தலைவர்ங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இதுவே டைரக்ட் எலெக்ஷன்னா ஓட் ட்ரான்ஸ்பிலிட்டி இருக்கும் கார்பரேஷனில் யார் வரணும் முனிசிபாலிட்டியில் யார் வரணும்னு இருக்கும் இது வார்டுங்கிறதுனால ஓட் ட்ரான்ஸ்பிளிட்டி கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா வரக்கூடியவங்க நம்ம சொல்லக்கூடிய வார்டை எடுத்துக்கிட்டு இருந்தால் ஒரு நேம்சேக்கு ஒரு அடையாளத்துக்கு இருந்தால் இருக்காங்க அல்லது இல்லை இப்படின்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு உண்மையிலேயே சில முன்சிபாலிட்டிஸு சில டவுன் சில டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துலாம் பிடிக்கணும்னா பாமாக்கா சில இடங்களில் தேவை அந்த அந்த இடங்கள கொஞ்சம் அடர்த்தியா வன்னியர் இருக்கக்கூடிய இடத்துல பாமாக்கா அவங்களுக்கு தேவை ராமதாசுக்கு தெரியுது டைரக்ட் எலெக்ஷனை காலி பண்ணுறதுல பாமாக்காவும் சேர்த்து தான் அடின்னு அவருக்கு தெரிஞ்சாலும் கூட தங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது ஒரு முக்கியத்துவம் ஓரளவுக்கு இருக்குங்கிறதுல அவருக்கும் தெரியுது அதனால தான் அவர் ஸ்டாலின் விமர்சனம் படக்கா பாமாக்கா தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரையும் டைரக்ட் எலக்ஷன்ல அவங்கள எல்லாம் தூக்கி ஓரம் வைக்கணும்னு நினைக்கிறார் இடமும் அடிச்சுங்க சொல்றீங்க இப்போ அரசியல்தானுங்க அரசியல் வாய்ப்பு கிடைக்கும் போது பெரிய ஆளாக தானுங்க அரசியல் ஏன்னா நமக்கு அடுத்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் பெரிய ஆளாவான்ல அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு இதை தானே எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் பல விஷயங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை விட்டு கொடுக்க மாட்டார் கட்சியில் தான் தான் லீடர் கதையை விட்டு கொடுக்க மாட்டார் என்ன சசிகலா பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியாது பலமே நிரூபிக்கல அஞ்சரை பர்சன்ட் ஓட்டுக்குள்ளே சசிகலா இருக்காங்க ஒருவேளை சேலிசா மைனஸா கூட இருக்கலாம் மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட சசிகலாவை எடப்பாடி சேர்க்க போறாருலாம் சொல்லி அரசியல் பேசக்கூடியவங்களோட உங்களெல்லாம் பரிதாபமாக தான் பார்க்க வேண்டியது நிலமை இருக்கு அவங்களை பற்றி பரிதாபப்படுறத தவிர வேற எதுவுமே இல்லை அப்போ எடப்பாடி வந்து தான் ஒரு லீடர் ஆகணும் தான் சீஃப் மினிஸ்டர் கண்டி ஆகணும்னு கரெக்டா இந்த உள்ளாட்சி விஷயத்துல எடப்பாடி வியூகம் சரியா இருக்குன்றீங்க அப்போ ரொம்ப துல்லியமா கீழ் மட்டத்துல இருந்து வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறத அவர் எடப்பாடி பழனிசாமி இதுல ப்ரூவ் ப்ரூவ் பண்றாரு ஸ்டாலின் இதுல திணறாரு ஸ்டாலின் என்ன திணறாருனா ரஜினிகாந்த் என்றி வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இதாக தான் இருக்குது ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்றேன் உள்ளாட்சிக்கு ரஜினிக்கு என்ன சம்மந்தம் நிச்சயமா இருக்குதுங்க என்ன சம்மந்தம் நிச்சயமா இருக்குது அதுதான் நீங்க போக போக பாப்பீங்க நீங்க வந்து ரஜினிகாந்த் வந்து யாருக்காவது ஆதரவு கொடுத்துருவாரு ரஜினி ரஜினி யாருக்கும் ஆதரவு கொடுக்க இல்ல சரி நான் சொன்னா ஆறு மாசம்னா தான் வருவாரு எம்ஜிஆர் ஐம்பத்தஞ்சு கட்சியா ஆரம்பிக்க என்ன சம்பந்தம் சொல்றேன் வளர்க்கறேன் எம்ஜிஆர் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்த ஒரு திண்டுக்கல்ல மூணு நாலு வருஷம் கழிச்சு எழுபத்தி ஏழு முப்பது பாயிண்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் முன்னே போட்டினா எம்ஜிஆர் வந்து பலமான எதிர்க்கட்சி தலைவராக தான் வந்திருக்க முடியும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன் இதுவும் சொல்ல எம்ஜிஆர் அரசியலுக்கு தீயில் மிதிச்ச மாதிரி அவ்வாணி மிதிக்கிறாங்க நான் சொல்லி புள்ளிவரம் உண்மை இது தரவுகளும் உண்மை விஷயமும் உண்மைதான் அது மாதிரி தான் ரஜினிகாந்த் வந்து ஆறு மாதம் தான் வருவார் மாதிரி அது என்ன ரிசல்ட்ங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டு வந்துருங்களா ரஜினிகாந்த் உள்ளாட்சிக்கு என்ன ஆ உள்ள திமுக வந்து தன்னோட கூட்டணியை விட்டுற கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கும் முத இதுல என்ன அந்த டப்பாடிக்கும் அந்த மனநிலை எல்லாம் கிடையாது ஆனா ஸ்டாலினுக்கு அந்த மனநிலை அது தோத்து போன கூட்டணி சார் தோத்து போன கூட்டணி தோத்து போனது வந்து எடப்பாடி என்ன நினைக்காருன்னா பாஜகவை சேத்துனால கிறிஸ்து முஸ்லீம் ஓட்டு வரலன்னு நினைக்கிறார் சார் பாமகாவை சேர்த்தனால தலித் ஓட்டு இதர ஜாதியில் ஓட்டு வரலன்னு நினைக்கிறார் சார் தோத்து போன கூட்டணி என்னான்னு ஒரு கூட்டணி பலத்துக்கு வேணுங்கிறதுக்காக உங்க அளவுக்கு நிறுத்துங்க தான் வச்சிட்டு இருக்கிறார் அதை நீங்க வந்து அதில் கூட்டத்தில் கூட பேசுறாரு கூட்டணி கட்சி எங்களுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக இருக்கணும் அந்த வார்த்தையை அழுத்தம் நிச்சயமா அவரை ஏத்துக்கிட்டு அவருக்கு டேம்ஸுக்கு வாங்குறதை வாங்கிட்டு இருக்கோங்கள சேத்துக்குவாரு பாராளுமன்ற தேர்தல் அப்படி இல்லை சார் தினகரன் வந்து நீங்க தமிழகமே வந்து தினகரன் பின்னாடி கட்சி வந்துடும் தினகரன் பின்னாடி கட்சி வந்துடும் சசிகலாதான் கட்சி இன்னும் இன்னும் பார்லிமெண்ட் எலெக்சன் நடந்து முடிஞ்சாச்சு அஞ்சல்தான் தெரிஞ்ச முறை கூட இன்னும் சில கோட்சிகள் பேசிட்டு இருக்காங்க அப்போ எடப்பாடிக்கு ஒரு அச்சம் இருந்தது தினகரன் எமர்ஜி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு அச்சம் இருந்தது ராமதாஸுக்கு ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாரு மோடியை பிரைம் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணிட்டார் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கனால அது அந்த நிர்பந்தமும் இருக்குது அடுத்தால தேமுதிக நாலு கொடுத்தாரு இப்போ உள்ளாட்சி தேர்தலில் இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்ததிலேயே எல்லா கூட்டணி கட்சிகளையும் அவர் வந்து

மதிக்காத வந்து கூட்டணி தொடரும்னு வானதிசோன் சொல்றாங்களே மணி சீனிவாசம் கொஞ்சம் கொஞ்சம் இஃபன் பட்டு வச்சு தான் சொல்றாங்க கொஞ்சம் சிறுவடு பொலிட்டிஷியனுங்கிறனால அப்போ இன்னைக்கு பாஜக தான் அண்ணா திமுக எதிர்பார்த்து கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டுட்டாரு இபி பொன்ராதாகிருஷ்ணனும் சிபிஆர் என்ன சொல்றாங்கன்னா பொன்ராதாகிருஷ்ணன் என்ன ஃபீல் பண்றாருன்னா கன்னியாம் டிஸ்டில் அண்ணா திமுகவே கிடையாது பாஜக தான் நம்பர் ஒன் கட்சி இதுல கூட்டணி வச்சு நமக்கு என்ன லாபம்னு அவர் நினைக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன நினைக்கிறாருன்னா கோயம்புத்தூரில் உளுந்த ஓட்டு பாஜகவுக்கு உளுந்த ஓட்டு மோடி தலைமைக்கு உளுந்த ஓட்டு தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கு விழுந்த ஓட்டு அதனால நம்ம அதிமுகவோட மேலே நிற்க முடியும்னு சிபிஆர் ரெண்டு ஊர் நம்புறாங்க மற்றவங்க வந்து கூட்டணி பாஜக கூட்டணி தராதாங்கிற அளவுக்கு தான் நினைக்கிறாப்புல சப்போஸ் பாஜக கூட்டணி கொடுத்தாலும் பாஜக கூட்டணி கொடுத்தாலும் எங்க வார்டு கொடுப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் இல்லை எங்க தான் அதிமுக ஓட்டு வந்து இங்க இவ்வளவு இப்ப நீங்க செய்தி தொடர்பாளர் எடுத்துடுங்க அதிமுகவில் எந்த செய்தி தொடர்பாளராவது பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாங்களா பாஜக அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் இருந்தாலும் கூட இல்ல பாஜகவுக்கு என்ன லாபம் கிடைச்சிட்டு அதிமுக இந்த மதிமுக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியாவது வைகோ இருந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியாவது ஒரு எம்பி சீட் அஞ்சரை ஓட்டும் கிடைச்சது இங்க இங்க பாஜக வந்து அதிமுக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மூன்றரை ஓட்டும் சீரோ எம்பி சீட்டு தான் கிடைச்சிருக்குது ஆனா இந்த அரசியல் வந்து இப்படி எடப்பாடி பண்றத சிபிஆரும் பொன்னாரும் புரிஞ்சுக்கிறாங்க இலங்கணேசம் போன்றவங்களுக்கும் ஹெச்ராஜா போன்றவங்களுக்கும் அவங்க கிரௌண்ட்ல பேஸ்ல இல்லாதனால அந்த அரசியல் நுணுக்கம் அந்த பேஸ்புக் அரசியல் வாட்ஸ்அப் அரசியல் தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர இந்த கிரவுண்ட்ல ஒரு அரசியல் நம்ம கட்சிக்கு என்ன லாபம் கிடைச்சிது பழைய இந்தியாவில வந்து அஞ்சரை பர்சன்ட்டும் ஒரு எம்பி சீட்டும் கிடைச்சிது இந்த இண்டியில மூன்றரை பர்சென்ட்டும் சீரோ எம்பி சீட்டும் தான் கிடைச்சிருக்கிறது கூட அந்த மேல் மட்டத்தில் அந்த மக்கள் மத்தியில் இல்லாமல் அரசியல் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியல சிபிஆர் பொன்னார் போன்ற மக்கள் மத்தியில இருந்து அரசியல் பண்ணக்கூடியவங்களுக்கு அது தெளிவா தெரியுது இதைத்தான் நான் இதை பாக்குறேன் இதுல இருந்து எங்களுக்கு என்ன புரியுது மக்களுக்கு அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டு மோடி அமித்ஷா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அதை உடச்சிட்டாரு எதிர்கட்சிகள் அப்படி எல்லாம் சொல்லி இருந்ததெல்லாம் இப்ப கிடையாதுங்க பாஜக அது அப்படிதான் இருக்கு மத்திய அரசுக்கு இது பண்றது அப்படிதான் இருக்குது மத்திய அரசோட அது இருக்கு அது பயங்கரமா இருக்கு ஜெயல்லாமும் அப்படிதான் இருந்தாங்க ஜெயல்லா வந்து என்ன நிதிஷ்குமாரு அஹ் வெற்றி பெற்றதும் வாழ்த்தா தெரிவிச்சாங்க என்ன பாஜகவுலயா இருந்தாங்க கூட்டணியில இருந்தாங்க வாழ்த் மோடி வருத்தப்படுவாருன்னு வாழ்த்து தெரிவிக்காமதான் இருந்தாங்க புரிஞ்சுடுங்கப்பா உண்மை கருணாநிதி வாழ்த்துரி தெரிவிச்சு பையனை அனுப்பி வச்சாரு சரி அது சோ அது வேற விஷயம் சரி ஜெயலலிதா பொறுப்பு கொண்டவரை வரவேற்றாங்க அதே மாதிரி மத்திய அரசுக்கு டிட்டோவா போயிருவாங்க மத்திய அரசு திட்டத்துக்கு எல்லாம் திட்டவா போயிருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க எல்லாம் பண்ணிடுவாங்க பாஜகவை தமிழ்நாட்டில் மூன்று ஒன்னே முக்கால் பர்சன்ட் கொண்டு நிறுத்திடுவாங்க சரி அதுதான் அவங்க ராஜதந்திரம் அப்படியே ஸ்டாலினுக்கு வந்துருங்க சார் ஸ்டாலினியா ஏன் பயப்படுறாரு கூட்டணிகள் எல்லாம் விட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க ஏன் ஸ்டாலினியா ஏன் பயப்படணும் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்தாரு கலைஞரே சாதி சாதிக்காத சாதிச்சிட்டாருன்றீங்க நிச்சயமா இப்போ வந்து உள்ளாட்சியில கூட்டணி எல்லாம் போயிடுறேன் கூட ஸ்டாலின் வருஷம் சதர்ஸ் தான் உள்ளாட்சி இது மக்களை நல்ல வருவாங்க நான் சொல்லத்தான் ஆமா அது சொல்றேன் தப்பா சொல்லி நான் எப்படிங்க நினைக்க முடியும் இப்ப கூட்டணி பார்த்து ஏன் பயப்படணும் நான் தப்பா சொன்னா அது ரவீந்திர சாமி தப்பா சொன்னாலும் நாளைக்கு சொல்லுவாங்க அவ்வளவுதான் எனக்கு விருப்ப வேற சரி பட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா எந்த புரிதல் சொல்றீங்க இப்போ என்னன்னா ரஜினிக்கு என்ட்ரி வந்து ஸ்டாலின்கூர் மரட்சியா இருக்கு சட்டம்மன்றத்துல அது அப்படி வேணா நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சட்டம்மன்றத்துல வேணா அந்த காலையில रजனியை பற்றி எழுதணும் சாயங்காலம் கதறிட்டு அங்க маниபு கேக்கணும் கடந்த காலம் சார் இன்னைக்கு ரஜினி பேசுறதக்கெல்லாம் வாய்சே கொடுக்கல திமுக அமைதி அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்களோட செயல்பாடு நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப பைசைட் வைத்தியான நடிகர் இப்போ நீங்க அதான் போட்டாங்கல ரஜினி அண்ட் ஸ்டாலின் யார் பயாலஜிக்கலா யார் எங்க இருக்கான்னு கேட்டாங்கல நான் சொல்ற பயாலஜிக்கலா ஸ்டாலினோட ரஜினி தான் எங்க இருக்கறாரு அது ரஜினிக்கு வயசை பற்றி ஒரு கூலிக்கு எழுதக்கூடிய திருநாகரசன் ஒருத்தர் தான் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன் சரி அவங்க ஜனநாயகம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு யாரு கூலிக்கு பணம் கொடுக்காங்களோ அங்க மாறடிக்கக்கூடிய வேலை தான் திராவிட இயக்க மூத்த தலைவர்னு சொல்லிடுவாங்க நம்ம மாற்று கருத்து சொன்னாங்கன்னா நீங்க பத்திரிகை நடத்தி எழுதுங்கம்பாங்க இன்னைக்கு வந்து ஊடகம் இருக்கு பிச்சு எடுத்துடலாம் அவங்களெல்லாம் எல்லாம் நிற்க முடியாது அவங்கள நம்ம தரவோட சொல்லும் போது நீங்க உள்ளாட்சிக்கும் ரஜினி சம்மந்தப்பட்ட ஏதோ இருக்குன்றீங்க அதை சொல்லுங்க அதாவது ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கூட்டணி தனக்கு முக்கியம்னு நினைக்கிறார் இப்போ ஏன்னா ரஜினி காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சுன்னா கருணாநிதியை இருபத்தெட்டு பர்சன்ட் தாண்ட மாட்டார் அப்போ ஸ்டாலின் பொசிஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிடும் ஸ்டாலின் அச்சப்படுறாரு அதனால ரஜினி வந்து ராகுலுக்கு பதவி பதவி விளக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அடுத்த நிமிஷமே கதறிட்டு வந்து அதே கருத்தை வந்து ஸ்டாலின்னு சொல்கிறாரு திருநாவுக்கரசு வந்து ரஜினிக்கும் திருநாவுக்கரசு நெருக்கம் எல்லாத்துக்கும் தெரியும் திருநாவுக்கரசு வந்து திருநாக்கரசுக்கும் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சனை வரும்போது கடைசியில் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது அர்த்தமற்றதாக போயிட்டு திமுகவில் வந்து ஒரு அவர் சொன்னது அர்த்தப்படுத்த முடியாத ஒரு ஆளாட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு போயிட்டு காரணம் காங்கிரஸ் முக்கியங்கனால நாங்கள் நிறைய கொடுத்துட்டாங்க இப்போ எல்லாத்துக்கும் மேலே சீமானு ஒருத்தர் வந்து சீமானு ஒரு நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்து பிரபாகரனை முன்னிறுத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு இன்னைக்கு எடுத்துட்டாருன்னா அவர் தொடர்ந்து தனித்தேர் பண்ணலாம் அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்கள் ஓட்டு இவ்வளவு தாங்க இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த தமிழ் தமிழீழம் பிரபாகரன் சீமான் இவங்களுக்கெல்லாம் இந்த தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்டி சோனியா காந்தி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு காங்கிரஸ்காரங்களே சொல்லாமல் சோனியா உயிருக்கு டிஆர் டிஆர்பால் ரொம்ப வரிஞ்சு கட்டிட்டு இருக்கிறாங்க சரி காரணம் காங்கிரஸ் கூட்டணி அவங்கள விட்டு ஸ்லிப் ஆயிடக்கூடாதுங்கிறது திமுக வந்து பதற ஆரம்பிச்சாச்சு காரணம் ரஜினி காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னா திமுக வந்து கருணாநிதி உயிரோடு இருந்தாலே இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு தாங்கும் போது காங்கிரஸ் இல்லாமல் ஸ்டாலின் வந்து இருபது எடுப்பாரா இருபட்டு இருபத்தஞ்சு கூட தான் எடுப்பாருங்கிற பதட்டமும் அச்சமும் வந்து திமுக கூட்டணி நமக்கு வேணும்னு திரு கே சலகிரி தான் சொல்லணும் திருநாவுக்கரசரா சொல்ல போறாரு அங்கே வந்து நாளைக்கு வந்து ரஜினி வேணும் திமுக இல்லை இல்ல சோனியா காந்தி கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டிட்டு நாளைக்கு வந்து ரஜினி வேணும்னு ஏ கே சொல்லி ராஜி சொல்லி பண்ணிட்டீங்கன்னா திருநாகரசையோ மலேசியா பாண்டியனோ தலைவராக வச்சுட்டு இவரை தலைவர் பதவியை தூக்கிடுவாங்க எத்தனை இடத்துல காங்கிரஸ் தூக்கியிருக்காங்க நீங்க எம்பிஎஸ் தூக்கல்ல இளைய பெருமாளை தூக்கல்ல காங்கிரஸ் கலாச்சாரம் அது நீங்க காங்கிரஸ் கலாச்சாரம் வந்து நாளைக்கு ரஜினி கூட கூட்டணி போனோம்னா திருநாகரசையோ மலேசியா பாண்டியனோ தலைவராகி விட்டுருவாங்க ஸோ காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப மஸ்ட்ன்னு திமுக உணருது இன்டைரக்ட் எலெக்ஷன்ல உள்ளாட்சியில் ஓட் டிரான்ஸ்பிலிட்டியே இருக்காது கூட்டணி தர்மமோ கூட்டணி கட்சியோட அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆகும் ரொம்ப மினிமமா தான் இருக்கும் லோக்கல் லோக்கல் பாலிடிக்ஸ்ல இன்டைரக்ட் எலெக்ஷன்ல ஆனா காங்கிரசுக்கு இருபது இடத்த கேட்கலன்னா இது அழகிரி வந்து பைண்ட் ஆயிட்டாரு கட்சியை அடகு வைக்கிறாருன்னு திருநாக்கரசு கோஷ்டி வந்து ஏ ல சொல்லும் நீங்க கோஷ்டி தானே அதெல்லாம் தான் காங்கிரசே கோஷ்டி தானே காமராஜ் ராஜாஜே கோஷ்டி தானே அதனால திருநாக்கரசு அழகிரி கோஷ்டி எல்லாம் ஒண்ணு தப்பு நான் சொல்ல மாட்டேன் அந்த கட்சி கலாச்சாரம் அப்படித்தான் இன்னும் ஒரு வருஷம் காத்து நேரம் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி இருக்குது திரு அடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இருந்தே ரஜினி கோட்டனி வந்துட கூடாதுன்னு ஸ்டாலின் தடுக்கிறாரு அதுக்காக டிஆர் பாலுவ வச்சு நிச்சயமா நிச்சயமா பேச வைக்கிறாருன்றதெல்லாம் எல்லாம் நிச்சயமா 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 பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்குதா இல்லையான்னு பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க காங்கிரஸ்ல வந்து பாஜகவை தனிமைப்படுத்துறதுக்கு நம்ம ரஜினி கூட அசம்பில கூட்டணி போகணும்னு பல மாநில காங்கிரஸ் தலைவர்கள் இவ்வளவு இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பண்ணணும்னு காங்கிரஸ்க்கே தெரியும் சார் அதெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க தம்பி காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கேக்குதா இல்லையானு பத்து சீட்டு வாங்கிட்டல தம்பி தெருநாங்கு பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி சரி அந்த இதெல்லாம் நடக்கும் அடுத்தால வந்து விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து உதயசூரியன்ல வந்து ரவிக்குமார் வந்து சுமார் ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கிட்ட ஒரு லட்சம் ஓட்டு தாண்டி நல்ல லீடு எடுத்தார் தனி அடைய அடையாளத்தோட திருமாவளம் வந்து நல்ல தலைவர் அதில் மாற்றுக்கட்டு மாறுபட்ட இல்ல யார் என்ன சொன்னாலும் பண்பான ஒரு நல்ல தலைவர்ங்கிறதுல மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது அப்போ வந்து நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாகணும் அப்போ வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனில் வார்டுகளில் மற்ற மற்ற அண்ணா திமுக ஓட்டு மற்ற ஜாதி ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் பெரிய பிரச்சனை இருக்கு மாற்று செயலாளர் எல்லாம் வேண்டாங்குறாங்க புள்ள இப்ப இதுல விடுதலை செஞ்சு அஃபென்ட் பண்ணா நாளைக்கு வரக்கூடிய ரஜினி கூட சேர்ந்து சேர்ந்தரலாம் காங்கிரஸ் அஃபென்ட் பண்ணா நாளைக்கு வரக்கூடிய ரஜினி காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாயிடலாம் அப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன்ல ஓ ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி ரொம்ப ம மினிமமா இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டாலினுக்கு வந்து எல்லா கூட்டணி கட்சியையும் குட் ஹியூமர்ல வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது நாளைக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு தோத்து போன கூட்டணி கட்சிகள்ல உங்களுக்குள்ள நெகட்டிவ் ஓட்டில் தான் நான் பாதிக்கப்பட்டேன் உங்களுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் நெகட்டிவ் ஓட்டில் தான் நான் பாதிக்கப்பட்டேன் இப்போ நான் வந்து இந்தியா ரிலேஷன் கொண்டு வந்திருக்கேன் நான் இப்ப எண்பது பர்சன்ட் இடத்துல வேணாலும் நிற்பேன் எங்க மாவட்ட செயலாளர் சொல்றதா நீங்க கேட்கணும்னு சொல்லி நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்து மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா போறார் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சு வெற்றி பெற்ற பெரும் மாபெரும் வெற்றி பெற்ற திரு ஸ்டாலின் ரஜினியை பார்த்து வராத ரஜினியை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்றீங்க ஆனா விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக ரஜினிக்கு விமர்சனம் பதில் கொடுத்தாரு ஆனா அவங்க பயப்படல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு ரஜினியால லாபம் நான் அதே அன்னைக்கே சொன்னேன் ரிலேஷன் பண்ணும்போது சொன்னேன் இந்த கவர்மெண்ட் நிற்கும் சொன்னேன் உள்ள நெறியாளர் பாண்டேக்கும் எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு பாண்டே வந்து நான் ஸ்டாலினால இந்த ஆட்சியை கொழுக்க முடியாதுன்னு சொன்னேன் உடனே பாண்டே வந்து அவரை பொறுத்தவரை நிறுவனம் இருக்கும்போது வந்து ஒரு முக்கிய தலைவரை வந்து நம்ம கொஞ்சம் அவரோட தகுதி திறமையை குறைச்சி சொல்லும் போது வந்து அவரும் அதுக்கு உடன்படுறாருங்கிற மாதிரி என்ன வந்துடக்கூடாங்க பாண்டே ஸ்டாலினுக்காக ரொம்ப பேசினாப்புல சொன்னேன் இல்லைங்க ரஜினி தானே அதுக்காகவே அவருக்காக பேசினாருன்னு எடுத்துக்கணும் எப்படி இல்லை இப்போ அந்த அவருக்காக பாண்டே பேசினால நடுநிலையா தான் பேசினாரு ஒரு நிறுவனம் வந்து ஒரு பெரிய தலைவரை குறை சொல்ற மாதிரி வந்துருன்னு அவங்கள்ட்ட நாங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட மாட்டோம்னு சொல்லுவாங்க அப்போ அதை தானே அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்ல அந்த மாதிரி இதில் அது இன்னொரு சம்பவம் கூட அதுல நான் இன்னொரு நெறியாளர் கூட அப்படி பண்ணாருங்க நான் இப்போ சொல்றேன் எடுத்தாலும் அப்போ வந்து ரஜினி கட்சி ஆரம்பம் சொல்லும்போது இந்த ஆட்சியோட ஸ்டெபிலிட்டிய கூடும் நான் சொன்னேன் அப்பவே சரி அதுதான் நடந்தது ஸோ இன்டெரக்டா ரஜினியால எடப்பாடிக்கு ஒரு லாபம் இருக்குங்கிறத நான் அன்னைக்கு சொன்னேன் களம் வரும்போது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதுக்குள்ள நான் வரல ஆனா இப்ப ஸ்டாலின் வந்து கை கட்டினது வாய் கட்டாம கூடாதுங்கறதுக்காக காங்கிரஸ் கூட்டணி விடுதலை சிறுத்தை கூட்டணி எல்லாம் ரொம்ப கவனமா பாதுகாத்துட்டு போயிட்டு இருக்காரு இது வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி அடுத்த ஜெனரலேஷன் ஜெயிக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறது வந்து இயல்பு அந்த வெற்றி கூட்டணிக்கு வந்து விலை கொடுக்க வேண்டியது இருக்கு உள்ளாட்சி தேர்தலில் ரஜினிக்கு பதில் கொடுக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி ரஜினி விஷயத்துல லாபம்

இது கவுர்மெண்ட் விழுந்தால் உடனே ரஜினி வருவான்னு சொல்கிறாரு அப்போ ஸ்டாலின் வந்து கவர்மெண்ட்டை அல்லாடி அது இல்லாமலே அவரால் வீழ்த்த முடியாது இந்த இதில் வந்து ரஜினி வருவார்னா வீழ்த்திட்டு உடனே ரஜினி வந்தார்னா அதுவும் ஸ்டாலின் கஷ்டம் ரஜினி டயர்ட் ஆகிட்டுன்னு ஸ்டாலின் நினைப்பாருங்கிற கருத்தை அன்னைக்கே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் என் கருத்தை தான் அன்னைக்கு ரிட்ரீட் பண்ணுறேன் இன்னொன்று நெறியாளர் விஷயத்தில் அவனு சொல்கிறேன் இது தினகரன் வந்து ஆரில் வெற்றி பெற்றதும் மூணு மாதத்தில் இந்த ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார் அன்னைக்கு நைட்டு நான் வந்து ரெண்டு தொலைக்காட்சியும் சொன்னேன் ஒரு தொலைக்காட்சியில் வந்து தெளிவாகவே நான் ஓபியிலேருந்து இருந்து பேசினேன் மூன்று மாசத்துல தினகரம் இன்னும் மூணு மாசம் கழிச்சு தினகரம் தாங்க சொல்லிட்டு இருப்பாருன்னு அன்னைக்கு தான் ஜெயித்திருக்காரு நான் இந்த கருத்தை சொன்னேன் உடனே அந்த நெறியாளர் வந்து தினகருக்கு எதிரான ஒரு கருத்தை நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருங்கிற மாதிரி எனக்கு எதிராக அதில் பேசுனாப்பில்ல இல்லைங்க உங்களுக்கு இதில் இந்த கருத்தில் இந்த இந்த கருத்தில் நீங்கள் உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்போவே டிக்ளேர் பண்ணுறேன் மூணு மாதம் ஆனாலும் தினகரன் எத்தான் சொல்லிட்டு இருப்பார் இந்த கவர்மெண்ட் விழாது எடப்பாடி விழமாட்டாருன்னு அன்னைக்கு நான் அதை சொன்னேன் அதே மாதிரி தான் ஸ்டாலினால் அந்த கவர்ன்மெண்ட்டை கவுழ்த்து விட முடியாது காலின் ஸ்டாலின் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்படியே கவிழ்த்தாலும் உடனே ரஜினி வந்துடுவார்னு ஸ்டாலினுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்கிறத நான் பதிவு பண்ண தான் நான் மீண்டும் சொல்கிறேன்னே தவிர எனக்கு இதில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுங்கிற நம்ம தானே சார் சொல்கிறோம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு நீங்க சொல்ல சொல்ல தான் நிறைய பேருக்கு அந்த அதர்ஸ்ன்ற இடத்துல ரஜினி உட்கார வைக்கவாக இந்த இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் உருவாக்குறீங்களா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வரீங்களான்ற ஒரு சந்தேகம் ஜனநாயகத்தில் மக்கள் தாங்க முடிவு பண்ணும் ரவீந்திர துரைசாமியும் ஒரு தனிநபர் யாரும் எதுவும் உருவாக்க முடியாதுங்க மக்கள் மக்கள் உணர்வு தாங்க தமிழ்நாட்டுல ஜனநாயகத்துல வந்து வெற்றி பெறும் மக்கள் உணர்வு எதுவோ மக்கள் உணர்வு யார் புரிஞ்சிருக்காங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க சரி தனிநபர்களாலாம் எதுவும் உருவாக்கிறப்ப வந்து மறைமுக தேர்தல் எல்லாம் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் உள்ளாட்சி தேர்தலுக்கு திமுக தான் இதை தடுக்குது பயப்படுதுன்னு வச்சுக்கலாமா திமுக வந்து முறைப்படுத்தி பண்ணணும்னு சொல்றாங்க சரி நிச்சயமா வந்து தடுக்கிறது யாரு தடுக்குன்னு திமுக தடுத்து முடியாது எடப்பாடி அப்போ இந்த நடத்தலைன்னா தேர்தல் ஆணையம் தான் நடத்தல அப்படி அப்படின்னும் வச்சுக்கோமா இல்லை நடத்தலைன்னா எடப்பாடி தான் வரும் இப்போ எடப்பாடி வந்து ஸ்டாலின் சொல்ற குற்றச்சாட்டு வந்து நான் ஏ ஏற்றுக்கலாம் கட்சியில தயங்கிறது யாரு சார் தடுக்கிறது யாரு சார் அதான் ஸ்டாலின் தயங்குறாரு ரெடி ஆயிட்டு ஸ்டாங்கா அனுங்கிறது எடப்பாடி இல்லைன்னு விளக்கமா ஏற்றுக்கு அண்ணாரி ஆலயத்துல பிரசன்ன மாமாவை பார்த்தீங்களா முறைப்படி ஆஹ் பார்த்தேன் முறைப்படி நடந்தாலும் முறைப்படி இல்லனாலும் நாங்க சந்திக்க தயார்னு ஸ்டாலின் சொல்றாரு பொது தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த ஒரு அணி தலைவர் வந்து அதை சொல்றதுல வந்து ஆச்சரியப்படுது இல்லை வெற்றி வீரர் தான் ஸ்டாலின் நான் இடைத்தேர்தலுக்கு என்றைக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்கிறேன் பட் இன்னைக்குள்ள இடைத்தேர்தல் வெற்றிகளும் கூட்டணி அமைப்பதில் ஸ்டாலின் தண்டறி இருவார் இன்டெரெக்ட் அந்த கூட்டணி சிதறட்டு அல்லது அந்த கூட்டணிக்கு வந்து இருபது பர்சன்ட் சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாலும் திமுக வட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகாது சரி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விடுதலை சிறுத்தை கொடுத்தாலும் திமுக அங்க ட்ரான்ஸ்பர் ஆகாது அப்படிப்பட்ட ஒரு இக்கெட்டை வந்து திமுக சந்திக்கட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி துல்லியமா ஒரு கிரௌண்ட் லோன் பொலிடிஷன்ல இருந்து வந்தனால எப்படி போனா எப்படி வரும்னு இது பண்ணிட்டு கரெக்டா போறாருங்கறத சொல்றேன் இதுல எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் அனுபவத்தையும் அறிவையும் வந்து அவர் வந்து பயன்படுத்துறாருங்கறதா நான் பண்றேன் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் உருவம்னாலும் கூட செங்கோட்டை போன்ற மூத்த அமைச்சர்களோட அதுக்கான தகுந்த ஆலோசனை கூட சொல்லிருப்பாங்கறது மறுக்க முடியாது சரி உள்ளாட்சி தேர்தல் தேவை தான் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க விரைவில் அதிமுக நடத்துறதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் இடைத்தேர்தலை விட்டுருங்க பார்லிமெண்டில் அவங்க எடுத்த பதினெட்டு பர்சென்ட்ங்கிறத தாண்டி அதிமுகவின் பலம் வந்து உள்ளாட்சியில் அதிகம்னு நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்கங்க அதனால அதிமுக அதில் வந்து ஸ்டெடியாக இருக்குது ஸ்டாலின் வந்து மக்களை தேர்தல எடுத்த பெரு வெற்றிக்கு பிறகு காங்கிரஸுக்கு இருபது பர்சன்ட் சீட்டு கொடுக்கணும் அந்த சீட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அந்த வார்டுகள் இப்போ விடச்சத்தில் கொடுக்கக்கூடிய அஞ்சு பர்சன்ட் வாடை எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இவங்களை கை விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு ரஜினிகிட்ட அவங்க போயிருவாங்களே இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்துல இருக்காரு முறைப்படுத்தி தேர்தல் நடத்தணும்னு திரு ஸ்டாலின் சொல்றது சரிதான்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா ஆனா யார் தடுக்கிறாங்கன்ற பதில் தான் யாரும் தடுக்கல யாரும் தடுக்கல எந்த தடையும் இல்ல இப்போ

எப்படி பண்ணணும் எஸ்சி எஸ்டிக்கு தலைவர் பதவியில் ரிசல்யூஷன் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத மெம்பர் செலக்ட் பண்ண பிறகு அந்த காலக்கட்டத்தில் முடிவு பண்ணால் கூட போதும் அதுக்கு டைம் இருக்குது அதனால தான் ஜனவரி ஏழு போட்ட அந்த கேஸால் எந்த தடையும் இல்லை அந்த கேஸில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து நடந்தாச்சுன்னு வங்கி வைங்க எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங் டைமில் கூட நீங்கள் துணை தலைவர் பதவிக்கு பெண்களுக்கு எஸ்சிக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால் கொடு கொடு கொடுப்பாங்க

உள்ளாட்சி தேர்தல் உடையது கமலஹாசன் உள்ளாட்சி தேர்வு நிப்பாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேன் அடுத்த கேள்வியை நான் தான் கேட்க வந்தேன் உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் எந்த கட்சி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தினகரன் கமலஹாசன் நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த இந்த பட்டியலில் யாருடைய பலம் தெரியும் திமுக அணி அதிமுக அணி நம்ம பேசிட்டோம் பாமக பாஜக வந்து தங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அமைப்புகள் இருக்குது லீடர் இல்லை ஸ்ட்ராட்டஜி இல்லை அதுதான் பாஜக ப்ராப்ளம் அமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கனால வந்து அண்ணாதிமுக வோடு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது நம்ம ஏரியா வந்து கோயம்புத்தூர்லேயும் கன்னியாமுரியில் தான் ஓட்டு கிடச்சி தமிழிசைக்கு இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு தான் கிடச்சி இவங்க அச்சுராஜாவுக்கு இருபது பர்சன்ட் தான் ஓட்டு தான் கிடச்சி மோடி பிரதமருனே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை உள்ளாட்சியிலே அண்ணா திமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது என்ன சீட்டு தர தர சீட்லேயும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்ற அடிப்படையில் அது மட்டும் இல்லை நம்மளை லைபிலிட்டின்னு நினைக்கிறாங்க நம்ம போனாலே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு எடுத்து ஏறும் நம்மளை ட்ரீட் பண்ணாங்க அதோட நமக்கு என்ன பலம் இருக்குதுன்னு பிஜேபி பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம் அல்லது இலங்கணேசன் ராஜா வானே சீனிவாசன் போன்றவங்களோட கருத்து தலைமையில் ஈடுபட்டு பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன்ஸோட கருத்து எடுபடாமல் கூட்டணி போனாலும் போகலாம் அது பாஜக பற்றி என்னோட கருத்து இது தான் ஒருத்திருந்து பார்ப்போம் அடுத்தபடியாக வந்து நீங்கள் பாமக வந்து ஒரு சில ஏரியாக்களில் சில டிஸ்டிக்டில் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் வந்து தலைவராக வரதுக்கு ஏதாவது பேசி எடுத்து அங்கே ஸ்ட்ராங்காக அவங்க சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல முயற்சி பண்ணுவாங்க என்றாலும் பாமகவையும் ம மக்களவைத் தேர்தலில் கொடுத்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்த இது இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பெருசாக சொல்லல புதிய தமிழகம் தேவேந்திரர்களோட தனித்துவத்தை வச்சு தனியாக போயிடும் தேவேந்திர வேளாளர்கள் வந்து தனித்துவ அடையாளமாக மிளகிற முயற்சி பண்ணுறாங்க அது வந்து தங்கராஜ் போன்றவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கருத்தெல்லாம் அவங்க வந்து அதை முன்னெடுத்து அந்த அந்த புதிய தமிழகம் போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு சரி அடுத்து வந்து திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸுக்கு பேரம் பெரிய சிக்கல் கம்யூனிஸ்டுக்கு பேரம் சிக்கல் கம்யூனிஸ்டுக்கு பேரும் பெரிய சிக்கல் வராது அது ஓரளவு கம்யூனிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பாலிட்டிக்ஷன் பாலிட்டிஷியன்ஸாகட்டு அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க விடுதலை சிறுத்தைகள் பெறவும் பெரிய சிக்கல் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து எட எடப்பாடியை பார்த்துருக்காப்பில் படையாச்சியார் இதுக்கு அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு அழைப்பு வந்திருக்கு ஸோ விடுதலை சிறுத்தைகள் ஏதோ பிரச்சனை இருக்குது இப்போ காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு வந்து திமுக கொடுக்குற மரியாதையை பார்த்தா நல்ல மரியாதை கொடுத்துருவாங்க போல தான் தெரியுது என்றாலும் அதில் உள்ள சிரமமும் திமுக புரியுது இது உள்ளாட்சி தேர்தல் இன்டாயிரில் காங்கிரஸ் எப்படி இந்த வார்டுகள்லாம் எப்படி காப்பாற்ற போகுதுங்கிறதுல அவங்க கவலையும் திமுக இருக்குன்னு தான் நான் கருதுறேன் மற்ற கட்சிகளை கேட்குறீங்க ஆமா தினகரன் தினகரன் வந்து அவர் யூனிஃபார்ம் சிம்பல் வந்து தினகரன் வந்து கோர்ட்டில் போட்டு தான் வாங்கணும் சரி யூனிஃபார்ம் சிம்பல் வாங்கிக்கிட்டு தனக்குள்ள பேக்கிங் கம்யூனிட்டி உள்ள ஏரியா கலர் மர ஒரு ஏரியாவில் தங்களுக்குள்ள பாதிப்புகளை டைரெக்டாக பண்ண மாட்டார் பொதுத்தள தலைவர் தான் நீங்கள் வந்து அது இப்போ முலயம் சிங் யாவது பொதுத்தள தலைவர் தான் யாதவ சப்போர்ட் இருக்குது அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன்னு தவிர ஜாதிக்குள்ள தினகரனை அடக்கிறது வந்து நியாயம் இல்லை சரி அவர் மேலே உள்ள வாக்கள் இருக்குது அப்போ அந்த பேக்கிங் கம்யூனிட்டி ஏரியாக்களில் வந்து அவர் கொஞ்சம் பெரிய வெற்றியை கொடுக்க முயற்சி பண்ணுவார் தமிழ்நாடு ஃபுல்லாக அவரால் கேண்டிடேட் போடுறதுக்கு அவருக்கு நெட்ஒர்க் இருக்குது அவருக்கு வந்து உள்ளாட்சி அவர் வந்து மக்களவை தேர்தலில் அவருக்கு கிடைச்ச பின்னடைவு காரணம் மோடி பிரதமரா ராகுல் பிரதமரா என்ற ரெண்டு பெரிய அணிகள் மோதினது வட மாவட்டங்களில் இருபது தொகுதிகளில் பத்து சதவீத வாக்குகள் உள்ள பாட்டாளி மக்கள் கொஞ்சம் வந்து அதிமுகவுக்கு முட்டு கொடுத்ததெல்லாம் தினகரனுக்கு ஆயிட்டு என்றாலும் இந்த அஞ்சு பாயிண்ட் அஞ்சுல இருந்து அவர் மீண்டும் எமர்ஜ் ஆகிறாரா இல்லையாங்கிறதுல வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா அண்ணா அதிமுக வெற்றி பெற்று கொஞ்சம் நல்ல பொசிஷனில் நிற்கிறனால தினகரன்ல கட்சியில் உள்ள ஆட்களை எடுத்ததுனால எந்த அளவுக்கு அவர் எமர்ஜி ஆகிறாரா கீழே போறாராங்கிறத பார்க்கணும் என்றாலும் அவருக்கு வந்து அந்த மக்களவை தேர்தலில் உள்ள அந்த நெருக்கடி இப்போ இல்லை ஆனால் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு தான் அவர் ஆரம்பம் இதுல இருந்து எப்படி டெவலப் ஆகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் சீமான் நிச்சயமா தினகரன் வந்து மோசம் போக மாட்டார்ன்னு நான் கருதுகிறேன் என்னோட கருத்தா அவரோட பைக்கிங் கம்யூனிட்டே அவரை கைவிடாதுன்னு நான் கருதுகிறேன் நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் வந்து நாலு பர்சென்ட் ஓட்டு எடுத்திருக்காரு அவர் வந்து கருத்தியல்ல வந்து திமுகவை தான் கடுமையாக சாடுறாரு அப்போ அவர் இப்ப என்ன ஒரு வியூகம் எடுத்துருக்கறாருன்னா திமுக தொண்டர்கள் நல்லவர்கள் திமுக வாக்காளர்கள் நல்லவர்கள் அவர்கள் வந்து பிரபாரண தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க வந்து தனக்கு ஓட்டு போடுவதாகவும் திமுக குடும்பம்தான் பதவிக்காக காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்துட்டு இன்றைக்கும் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்காக திமுக உள்ள தலைவர்கள் தான் வந்து ஈழ ஈழப் பிரச்சனையை வந்து துச்சமாக மதிச்சு பிரபாகரனை துச்சமாக மதிச்சு சோனியாவுக்கு பாதுகாப்பு தான் அவங்களுக்கு முக்கியம் பிரபாகரனும் ஈழப் பிரச்சனையோ அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு திமுகவோட தலைவர்கள் தான் இருக்காங்களே தவிர கருணாதி குடும்பமும் அதை சார்ந்தவர்களும் தான் இருக்காங்களே தவிர திமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் இல்லைன்னு ஒரு கருத்தியால் விதைக்கிறாங்க இது வந்து எடுபடுமா எடுபடாதாங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும் அவங்க அந்த இஷ்யூ தான் நாம் தமிழில் எடுத்திருக்க மாதிரி தெரியுது சரி திரு கமலஹாசன் மக்கள் நீதிமன்றம் கமலஹாசன் நிற்கிறது மாதிரியே ஒரு எந்த ரேகையும் காட்டலன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து தினகரனே ரெண்டு மூன்று தேர்தல்களை தவிர்த்தவர் எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு நான் உள்ளாட்சியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு கமலாசன் சொல்லலைங்கிறனால தான் நான் பார்க்குறேன் கமலஹாசன் வந்து பிரச்சார வலிமை உள்ளவர் சரி அவரும் சுமார் நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாரு உள்ளாட்சியில் வாடினாலும் கூட அவர் ஒரு பிரச்சார வலிமை உள்ள ஒரு கலைஞர் தான் பாப்புலரான கலைஞர் தான் ஆனால் அந்த ஒரு உறுதியான நிற்பங்கிற ஒரு உறுதியான தன்மை கமல்ஹாசன்ட்ட இருக்கிற மாதிரி இதுவரை தெரியலை சரி இது மக்களவைத் தேர்தலே கடைசியில் தான் வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அதே மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் இப்போ இன்னும் அவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலைங்கிறதுனால தான் நான் யோசிக்கிறேன் பிரச்சார வலிமை உள்ளவர் தான் அவர் அவருக்கு அவருக்கு பலம் பிரச்சார வலிமை தினகரனுக்கு பலம் பேக்கிங் கம்யூனிட்டிஸு நாம் இருக்க பலம் சோனியாவுக்காக ஈழ பிரச்சனையை வந்து திமுக தலைமை வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் மேலன்னு ஈழப் பிரச்சனை ஒரு மேட்ரே இல்லைன்னு காங்கிரஸ் திமுக நினைக்கிறத திமுக தொண்டர்கள்ட்டையும் வாக்காளர்கள்டையும் கொண்டு போறது தான் இவங்களோட ஒரு வியூகமா இருக்குது இந்த மூன்று கட்சியும் இப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குது நீங்க அரசியலுக்கு வராத ரஜினிகாந்த் என்ன சிவாரு கேக்கலையே கேட்கலையே நான் அதுதான் சார் அரசியலுக்கு தான் அந்த புள்ளியை நான் விவாதம் முழுக்க அந்த வார்த்தையை வரல 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 வரலாம் அவர் ஏதாவது ஆதரவு கொடுப்பாரா கேள்வி யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாரு சந்தோஷம் இல்ல நான் சொன்னது அதுல நடக்குது சரி இல்ல நீங்களே எதிர்பார்க்கறீங்களா அந்த கேள்வி அதனால நான் கேட்கறேன் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாருங்க சரி மக்களவை தெரியல யாருக்கும் ஆதரவு கொடுக்கல இது ஆர்கேனர் தேர்தல யாருக்கும் ஆதரவு கொடுக்கல இதுலயும் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாரு என்டிஆர் பணியில வருவாருன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேங்க நான் சொல்றதானுங்க அதுல அந்த விஷயத்துல நடந்திருக்கு நீங்க இன்னும் வரல இன்னும் வரல ஏன் வரல எதுக்கு வரல ஏன் வரல இன்னும் வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே என் பணியில தான் வருவாரு ஆறு மாசம் முன்னாடி தான் வருவாரு சொல்லியிருக்கேன்ல பாணி எல்லாருக்கும் நினைவுபடுத்திடணும் அன்னைக்கு வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் இருந்தது ரஜினிக்கு போட்டிக்கு எல்லா பக்கமும் நாலு முனை கத்திகளும் இருக்கு நடுவுல ரஜினி வரப்போறாரு ஜெயிக்க போறாரு முதல்வர் ஆக மாதிரி தான் நீங்க சொல்லுங்க அப்படி நான் அது மக்கள் முடிவு பண்ணுன்னு நான் சொன்னேன் என்னங்க நீங்க நான் சொல்லாது சொல்லாத கட்சி எப்படி வராரு யாருக்காக வராரு தமிழ்நாடு நடக்க சமூக நீதி சூறையாடல எதிர்த்து வராரா பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக வராரா அனைத்து ஜாதிகளும் அதிகாரம் வரணுன்னு வராரா அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் உள்ளது இந்த நாட்டுல எல்லாரும் இந்த நாட்டின் பிரஜைகள் ஒரு குறிப்பிட்ட பிராமண சமுதாயத்தை மட்டும் ஏச்சிக்கிட்டு சும்மா தேவையில்லாம நாலு ஜாதி சமூக நீதி சூறையாடி கொள்ளையடிக்கிறத அதான் திராவிடனும் சரின்னும் சொல்றத ஏத்துக்கிட்டு வராரா அதை எதிர்த்து வராரெல்லாம் தெரியாம நான் எப்படிங்க நான் சொல்ல முடியும் அதனால அதுல எல்லாம் நான் ரஜினிகாந்த் வந்து தேர்தல் காலத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் வராங்கிறதா நான் சொல்லியிருக்கேன் என்ன தவிர மற்றபடி வெற்றி தொழிலை பற்றியெல்லாம் நான் சொல்லவே இல்லை சமூக நீதிக்கு ஆபத்து வந்திருக்கிறது இடஒதுக்கீடு பிரச்சனை வந்திருக்கு பத்து சதவீதம் பிரச்சனை வந்திருக்கு அப்பெல்லாம் திரு ரஜினிகாந்த் எந்த கருத்தையும் கூறலன்றதையும் நான் இப்ப வந்து விவாதத்துல சொல்லி நிச்சயமா வந்து நிச்சயமா வந்து நானும் அதுதானே சொல்றேன் பார்வையுடர் யானையை பார்த்த மாதிரி பார்க்காண்டாம் வரும்போது பார்த்துக்கலான்னு நான் சரிங்க சார் உள்ளாட்சி தேர்தலை தடுப்பது யார் தயங்குவது யாருன்ற புள்ளியில விவாதம் பண்ணோம் திமுக அதிமுக ஒட்டி எல்லா கட்சிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு எந்த மாதிரி யாருக்கு பலமா இருக்குன்னு முழு தரவுகளோட பேசிருக்கீங்க ரஜினிகாந்தை ஒட்டியும் சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கும் பதில் சொல்லிருக்கீங்க மொத்தமா மக்கள் கிட்ட கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நான் பார்த்த அளவில் கருணாநகர் ஜெயலலிதாவிட விற்பனை வரிமையோட ஒரு ஆட்டு தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் இருந்தாரு அந்த விற்பனை வரிமை இன்னைக்கு இருக்குது வாக்குங்கிறது வேற அது சீ இஸ் பிலிவிங் நன்றி சார் மக்கள் கிட்ட கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்